ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஆட்டுக்கால் பாயா தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். தேங்காய் பால் முந்திரி ஆட்டுக்கால் பாயா சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது இடியாப்பம், பரோட்டா, ஆப்பம் கூட வச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன், அதில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 துண்டு பட்டை, 2 துண்டு அன்னாசிப்பூ, 1/6 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 பீஸ் கல்பாசி சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம 1/6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், காம்பு மட்டும் கிள்ளி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 200 கிராம் வெங்காயம், எண்ணிக்கை கணக்கில் 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், 3 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக வதங்கணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போக நல்லா கிளறி விடலாம். நம்ம வெங்காயம் எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு தக்காளி, இப்போ வெங்காயம் 200 கிராம் எடுத்தோம், தக்காளியும் 200 கிராம் எடுத்துக்கலாம். 4 தக்காளி வரும், மீடியம் சைஸ் தக்காளி, சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம பாயாவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகுத்தூள் வந்து 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாத்தூள் எதுவும் சேர்க்கல, சீரகத்தூள் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நான் 2 செட்டு ஆட்டுக்காலை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு நம்ம இப்போ வதக்கிக்க போகிறோம். இதை வந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க, இந்த கிரேவி கூட ஆட்டுக்கால நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ தண்ணி வந்து ஆட்டுக்கால் முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். இதை வந்து நம்ம 8-10 விசில் விடலாம், அப்போ தான் ஆட்டுக்கால் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ குக்கர் மூடி போட்டு நான் 10 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ ப்ரெஷர்லாம் அடங்கினதும் நம்ம ஆட்டுக்கால் வந்து சூப்பராக வெந்து ரெடியாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இதில் வந்து புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது 1 கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். கண்டிப்பாக புதினா கொத்தமல்லி சேர்த்து செய்யுங்க, அப்போ தான் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ 50 கிராம் முந்திரியை நான் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ஆட்டுக்கால் பாயை நல்ல க்ரீமியாக, அதே டைமில் நல்ல காரமாகவும் சூப்பராக இருக்கும் சாப்பிட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், வீட்டில் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ முந்திரி சேர்த்துட்டு இது நல்லா 1 கொதி வரட்டும். நான் 1 ஃபுல் தேங்காவை அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன், அது வந்து இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம். முந்திரி சேர்த்துட்டு கொதி வந்ததும் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு நீங்கள் ரொம்ப கொதிக்க வைக்க தேவையில்லை. தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க, போதும், நம்ம ஆட்டுக்கால் பாயா சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா கலந்து விடுங்க. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது, நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்ம புதினா கொத்தமல்லி லாஸ்ட்டாக சேர்த்துட்டு
அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் இதெல்லாம் நம்ம சேர்க்குறோம். சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம சூடான இடியாப்பம் ஆப்பம் கூட சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.